திரு சரவணன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 5ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி தொடர்பு 5, 7, 11 என்றால் காதல் திருமணம் வரை செல்லும். அதே சமயம் 5ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி 5, 7, 11 பாவங்களுக்கும் உபநட்சத்திரமாக இருந்து அது பெற்ற தொடர்பு 1, 3, 9. அது 5, 7, 11 இல்லாத ஒற்றைப்படை, 5, 11 உபநட்சத்திரம், 2, 4, 6, 8, 12 இல்லாத இரட்டைப்படை. 5, 7, 11 உபநட்சத்திரங்கள் 1, 2, 3, 4, 5, 7, 11 மற்றும் 6, 8, 12 இல்லாத ஒற்றை இரட்டைப்படை கலந்த தொடர்பு. இந்த 3 நிலைகளில் காதல் திருமணமா விளக்குங்கள் ஐயா அப்படிங்கிறார். அதாவது சார் 5வது வீடு 7 தொடர்பு கொண்டாதான் காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை சார். அதாவது என்னன்னா 5வது வீடு 7 தொடர்பு கொண்டா என்ன அர்த்தம்னா தனக்கு இணையான நபரை திருமணம் செய்து கொள்வார், தனக்கு இணையான நபரை காதல் கொள்வார் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. அப்போ 5வது வீடு தனக்கு இணையான நபரை காதல் செய்யும் போது அந்த காதல் வந்து ஈஸியாகிடும். ஒரே கம்யூனிட்டியில் ஒரே பொருளாதார ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள பண்ணும்போது காதல் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். 2வது 7ங்கிறது சமூக அந்தஸ்து. அதாவது ஒருத்தர் ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான், அந்த லவ் வந்து வீட்டில் எதிர்க்கிறாங்க, சமூகத்துக்கிட்ட பெரியப்பா சித்தப்பா மாமா கிட்ட அவங்க சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா அது என்னன்னா அதுக்கப்புறம் அப்பா அம்மாவும் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அந்த நிலையில தான் நம்ம 7வது வீடு நம்ம சொல்கிறோமே ஒழிய 7வது வீட்டு தொடர்பு கொள்கிற எல்லாரும் லவ் மேரேஜிங்லாம் இல்லை. பொதுவாகவே 5வது பாவம் என்பது நிலையற்ற பாவமாக இருக்கிறதால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்பனை அப்படிங்கிறத விட தசா புத்திகளுடைய நிலையை நம்ம பார்க்கணும் சார். வெறும் 5வது வீடு 7, 11 தொடர்பு கொள்கிற லவ் ஃபெயிலியரும் ஆயிருக்கு. ஏன்னா அவர்களுக்கு திருமணத்தில் நடக்கக்கூடிய காலத்தில் நடந்த தசா புத்திகள் 4, 6, 10 காமிக்கும் போது அவங்களுக்கு அந்த லவ் ஃபெயிலியரே வந்துடும் ஆகலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ண ஓட்டமே இருக்காது, வேற மாதிரி வந்துடும். அதனால நாம் வந்து நிலையற்ற பாவங்களுக்கு கொடுப்பினி, நிலையான பாவங்களுக்கு கொடுப்பினியும் நிலையற்ற பாவங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தியும் கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 3 நிலையில் 5வது பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது நல்ல அமைப்பு. ஏன் அப்படின்னா 5வது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது காதல் வயப்படுறதற்கு உண்டான அமைப்புன்னு அர்த்தம். அதாவது யாருக்கெல்லாம் 5வது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இதான் மீனிங் சார். இங்கே லவ் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். அதாவது ஒரு விஷயத்தை உணர்வுபூர்வமாக அணுகக்கூடிய நபர்கள், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள், அதாவது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இல்லாமல் டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது நிறுத்தி நிதானமாக கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படின்னு இல்லாமல் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. 1, தனது உணர்ச்சியை நன்கு வெளிக்காட்ட தெரிந்த நபர்களாக இருப்பார்கள். இதுதான் 5வது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா நாம சொல்லக்கூடிய விளக்கம். அப்போ தன்னுடைய உணர்ச்சியை நன்கு வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னா இப்போ 5வது 4 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன். இவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாருன்னா அந்த லவ் வந்து நல்லா கரெக்டா சொல்ல தெரியாது, அது ரொம்ப லாஜிக்கா பயந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும், ரொம்ப கலகலப்பா இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது 5வது வீடு 1, 3, 7, 11 இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் பேசுகிற பேச்சிலே ஒரு கவர்ச்சி இருக்கும். 2வது எப்போதுமே ஒரு ரசனை கூடிய பேச்சியும் ஒரு கலகலப்பு டைப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அதனால மற்றவர்கள் அவங்கள ஈஸியாக விரும்புவாங்க, மற்றவர்களுக்கு அவங்க மீது ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். அதனால நாம் என்ன சொல்றோம்னா இங்கே 5வது வீட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் காதல் திருமணத்துக்கு 5வது பாவம் மட்டும் இல்லாமல் நடக்கிற தசா புத்திகளும் முக்கிய காரணமாக நாம் ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். நடக்கிற தசாநாதன் புத்திநாதன் திருமண வயசு இதெல்லாம் வைத்து பார்க்க வேண்டும் சார்.